கிங் ஸ்டார் வந்திருக்காரு. கிங் ஸ்டார் கண்ணன் வாங்க. திரும்ப வந்துட்ட சொல்ல ஆக்சன் சொல்ல டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்லை இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு காட்டி எல்லாரும் ஆடியன்ஸா அப்படி பறக்க விடுங்க. கேடிவி வாயா கூட்டத்துல செயின் அழுகிற மாதிரி மூஞ்ச வச்சு தப்பு பண்ணா மட்டும்தான் பயப்படணும். சரி சரி நீங்க பொசுக்கு பொசுக்குன்னு பயப்படுறீங்க. அவனை சிரிக்க வேணா சொல்றான், அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கடா. பறக்கிறது விஷயமா அது வந்தாடே ஒரு லேண்ட் கொடுத்து ரெண்டு கைய கால் இருக்கு பாத்தீங்களா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அடிக்கிற அடி ஊனணும் கிளவர அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இதெல்லாம் இருக்கு. போடா இதை தூக்கிட்டு போய் ஏதோ பண்றானுங்கடா. வந்துட்டேன் கண்ணன் வாங்க. 6.5 hours later. திரும்ப வந்துட்ட சொல்ல ஆக்சன் சொல்ல டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான். திரும்பி வந்துட்டீங்களா? திரும்ப வந்துட்டேன் சொல்ல. திரும்ப வந்துட்ட. கமான் கண்ணன் வாங்க. அன்போடு வரவேற்கிறது. வணக்கம் தலைவர். அன்புடன் உங்களோட பாசத்துக்கு என்னைக்குமே வணக்கம் தலைவர். கூப்பிட்டா அந்த இடத்துக்கு இல்லனா என்ன மாதிரி வந்து நிக்கிறான் இல்ல கீழே போட்டுரு. சூப்பர் சூப்பர். ஆனா உங்க பாதி முகத்தை தான் காட்டுங்க, முழு முகத்தை காட்டுங்க. உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு காட்டி எல்லாரும் ஆடியன்ஸா அப்படி பார்க்க விடுங்க. கேடிவி வாயா கூட்டத்துல செயின் அழுகிற மாதிரி மூஞ்ச வச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்லை இவ்வளவு போய் நல்லா இருக்கேன். எப்படி பிறப்புலயே உங்க நடிப்புல வந்துருச்சா? இல்ல இல்ல அதெல்லாம் ரத்தத்துல வேற கடவுள் கொடுத்தது இல்ல. அப்படிங்களா? ஓ அப்படியா விஷயம். வேற உங்க ஃபேன்ஸ் எல்லாம் நடிப்பின் அறக்கணும் அந்த பட்டத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்களாமே. கிங் ஸ்டாருக்கு தான் அந்த பட்டம் தரணும், நீங்க ஏன் வந்து இவருக்கு கொடுத்தீங்க அப்படின்ட்டு. எஸ் ஜே சூர்யா அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்ட்டு. என்ன படம் கடமைன்னு ஒரு படமா வக்கீல் கேரக்டர் சொல்லுங்க இருப்பாங்க. காசு வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் தலைவர். சரி தலைவர். பேரு புகழோட சம்பாதிக்கிற காசு இருக்கு பாத்தீங்களா, அந்த பேர் மக்கள்கிட்டே சம்பாதிக்கும் போது ஒய்ஃப் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது கொஞ்சம் இழந்தா தான் பெற முடியும். ஒய்ஃப்கள் வருவாங்க நமக்கு எப்படி கன் மாதிரி வர வைக்கிறது. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு நண்பா பயமா இருக்கு. என்ன சிரிச்சியா? அவன் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கடா.
கரடி கக்கா போன மாதிரி ஒரு சிரிப்பு வேற, இதெல்லாம் பயப்படக்கூடாதுங்கிற நீ வேற. முத்துல ரஜினி சிரிச்சாமட்டு பாத்துட்டு மிஷின் அடிக்கிறீங்க முத்துவா, அப்படியே ஒரே குத்து போன படுத்துருவ நீ. சூப்பர் அண்ணா, நீ வேற லெவல். நீ எல்லாரும் சிரிக்க வைக்கிறீங்களே. கிங் ஸ்டார் அதுக்கு காமெடி ஸ்டார் வச்சிடலாம்ல. படத்துல காமெடி இருக்கணும்னு வர, கிங்காவும் இருக்கணும்னு வர, ரொமான்டிக்காவும் இருக்கணும்னு வர, ஃபைட்டும் இருக்கணும்னு வர, சைட்டும் இருக்கணும்னு வர. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஹீரோயினை வந்து ரெண்டு வில்லன்கள் கடத்திட்டு போறாங்க சரிங்களா. உங்களுக்கு ஒரு சீன் நான் சொல்றேன், நான் தான் இந்த இப்போ வந்து டைரக்டர். ஓகே. ஹீரோ ஹீரோயினை ரெண்டு வில்லன்கள் கடத்திட்டு போறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அவங்களே அடிச்சிட்டு இருக்காங்க. டேய் இவன் எனக்கு தாண்டா, நிர்மலா கழுத்துல நான் தாண்டா தாலி கட்டுவேன் அப்படிங்கிறான். இன்னொருத்த, டேய் நிர்மலா எனக்கு தாண்டா, நிர்மலா என் பொண்டாட்டிடா அப்படிங்கிறான். அப்ப நீங்க பறந்து வரீங்க பைக்ல, அப்படியே எப்படி வரீங்க? அப்படி வந்து அப்படியே ஒரு லேண்ட் கொடுத்து ரெண்டு கைய கால் இருக்கு பாத்தீங்களா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நிர்மலா கேக்குதா, நித்திரையே கட்டுற அப்படின்னு சொல்லி தூக்கத்தை கட் பண்ணிடுறேன். நரம்படி அந்த சீன் அடிச்சு கட்டுங்க. அப்படியே அப்படியே போட்டு நிர்மலா போட்டு இது பண்ணி நேத்து போட்டதுல மறந்துட்டேன் கிங் ஸ்டார் எங்க இருக்கு அப்படின்னு கூப்பிடுறேன் சரியா. நீ வந்து என்னை வந்து காப்பாத்துற, என்ன தூக்கிட்டு போய் ஏதோ பண்றானுங்கடா. வந்துட்டேன் இவன் அடிக்கலாமா? உனக்குள்ள இருக்கிற வெறி வேற பாக்கல. இல்ல இப்ப வந்து எப்படி இத நீ சொல்லி சொல்ல வரனா, வில்லன்கள் வந்து டைரக்டா ஹீரோயின தூக்கிட்டு போய் பண்ணிடுறாங்க. நீ என்ன பண்ற? வில்லன்களை அடிச்சு போட்டு நீ நிர்மலா காமல் நீ பண்ற. வீரராகவன் டேய் நண்பா இங்க பாரு, வில்லன்களை வந்து அடிச்சு போட்டு நீ நிர்மலா காப்பாத்தணும். வில்லன்கள் என்ன பண்ணணும் அந்த வேலையை நீ பண்ணிட்டு இருக்கிறேன். பாயாதரா பாயில நீங்க கழட்டும் போதே கழட்டியா கவிர கழட்டு சொல்றீங்க. நான் அடிக்கிறேன் போது நிம்மி என்ன சொல்லு ஃபர்ஸ்ட் கழட்ட சொல்லுது. நீங்க கழட்டும் போது நம்மளுக்கு கலண்டுருச்சு. கலண்டுருச்சா? சரி சரி, அங்க கண்ணு தெரியாதுங்க, உளுந்து தொலைஞ்சிடாதுங்க. கார்ல உளுந்துடாது. மம்மி ஆக்காம கீழே விழுக மாட்டேன். ஆளு பார்க்கதான் டம்மியா இருக்கிற நிம்மிய மம்மி ஆக்கிருவேன். சூப்பர் சூப்பர் நண்பா. சரி இந்த சீன்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஸ்னேகாவா? அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, வேற யாரும் சொல்லு. அட போச்சே, வேற இல்ல கல்யாணம் ஆகுறது இல்ல. ஹோம்லி ஃபேஸ்.
நல்ல ஹோம்லி. அதுக்கடுத்துன்னு கேட்டிங்கன்னா ரேவதி இதில் வர சார். ரேவதியா? ஹோம்லி ஃபேஸ்லாம் அவங்க பிடிக்கணும். கரெக்டு தான், உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ ஆசைப்படுற. சரி நண்பா, நீ அதான் ஏதோ செத்துக்கிட்டே நடிப்ப, ஆடிக்கிட்டே சிரிப்ப, அப்புறம் ஏதோ நடிப்ப, டான்ஸ் ஆடிக்கிட்டே ஏதோ பண்ணுவியா? அதெல்லாம் பண்ணு. ஆ பாடுங்க. பாட்டை போட்டு ஆடுவதில்ல. பாட்டை போட்டு ஆடினா நாங்கள் என் பாட்டுக்கு நாங்கள் பாட்டு போக வேண்டியதா? காப்பி ரைட் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. சரி, உனக்கு என்ன பாட்டு போடணும் நீங்களே சொல்லுங்க. இது அன்பு சுமந்து சுமந்து வேண்டாம். அம்மா 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 உடைப்பாளியில் அம்மா சோக பாட்டு இருக்கீங்களா? உடைப்பாளியா? சரி பாடு, பாடுங்க நண்பா. பாட வராதுல்ல? பாட வராதா? சரி சரி, நான் உனக்கு ரொமான்டிக் சாங்கவே பாடுறேன், அப்படியே பாடிட்டே இது பண்ணு. பாட்டா போடுறா? இருவர் வாழும் உலகிலே. நான் அந்த மாதிரி இல்லடா. இருவர் வாழும் இருக்கு, தனியா வாழ்வியா? ஒய்ஃப் இல்லாத இதை வந்து என்கிட்ட தீர்த்துக்கலாம்னு பாக்குறேன். இருவர் வாழும் கலர்ஃபுல்லா வானவில்லா நீ இருக்கிறப்பே நான் நினைச்சேன் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஒரு வேலை இருக்குமோ? தெரியாம லேடி கட்ட போட்ட நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. நான் பாடுறேன் அப்படியே. இந்த சாங்கு கேட்டாலும் அப்படி அழுவுறாங்க தலைவா அப்படிங்கிறாங்க. ஸ்டீபன் ஸ்டீபன் ஸ்டீபன்ங்கிறாங்க. சரியா, அந்த மாதிரி நீ பயங்கரமா டான்ஸ் ஆடி இப்போ வந்து எல்லாருமே ரொமான்டிக் மூடா ஆழ்த்த போற. டான்ஸு அப்படியே ரொமான்ஸு அப்படியே ஒரு அழுகை. கண்ணாடியே கொண்டு வந்துருக்கோம். கண்ணாடியிலே பண்ணுவியா? இருவர் வாழும் உலகிலே உன்னை அப்படி டான்ஸ் ஆடுன ஒரு குத்து 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 டான்ஸ் ஆடு. வந்தேன்டா பைத்தியக்கார, அடடா பசு மாட்டை கட்டி பாட போற. புள்ள கொடுத்தா பால கொடுக்கோ, உன்னால முடியாது தம்பி தம்பி. நண்பா அங்க பார்த்து நடிகா டைரக்டர் பார்த்து கண்ணை குத்திட்டு இருந்தீனா நான் எப்படி வந்து கட் ஆக்சன் அப்படின்னு சொல்றது? வந்தேன்டா பால்கார, அடடா பசு மாட்டை கட்டி பாட போற. புள்ள கொடுத்தா பால கொடுக்கோ, உன்னால முடியாது தம்பி. பயமா அது கடிச்சிடாத. இங்கேவா நண்பா, இவ்வளோ தூரம் போறியே ஃப்ரேமில் நீ மேலே தெரியவியா? பாதி ஃப்ரேமில் மூக்கு கண்ணு மட்டும் தாயா தெரியும். ஏன் அப்படியே முன்னாடி போய் முத்தம் கொடுக்குற மாதிரி போயிட்டு இருக்கேன். போகக்கூடாது, இங்கேயும் போகக்கூடாது. எப்படி தெரியல கட்டி போட்டால் எப்படி தெரியல வாலி போய் எப்படி தெரியல நடக்கிறீங்களே? நாங்கள் இங்கேருந்து போயிடுறையா? யோ கேமரா எடுங்கடா. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? சரி, நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்றாங்களே, நீயே சொல்லிக்கிறியாமே. ஏன் நண்பா அப்படி? நீ தான் அடுத்த ரஜினிகாந்தா? அப்படி இல்லை, சூப்பர் ஸ்டாருக்கு வயசாகி போச்சு சொல்லுவேன். அடுத்து விஜய் தான் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதனால ஏதோ ஒரு இதில் அடுத்த இடத்த நிரப்பணும்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டைலு வேணும் கண்டிப்பாக. அந்த ஸ்டைலு விஜய் நானே பண்ண முடியாது. அடுத்த ஸ்டைலாக வந்துட்டு நான் தாண்டா அடுத்த ரஜினி, நான் தாண்டா அடுத்த தளபதி, அப்படி இப்படியும் சொல்லணும். அடுத்த கிங் 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 ராஜா சூப்பர் ஸ்டார். டே கிங்காங் கிங் ஸ்டார் கிங்காங் கிங்காங் இங்கே வாங்க. கிங்காங் கிங் ஸ்டாரில் நீங்கள் கிங்காங் மாதிரி பண்ணிட்டுருங்க. வந்து அடே நீ ஸ்டைலாக சொல்கிறீங்க. King, 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 Raja, Aditya, King, King, Star! How is it? யோ, ஏன் போற வரலாம் பயன்படுத்திருக்கிறேன் எங்க வாயா? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கிறானா சாமி? நண்பா சும்மா பயந்தாங்களே இருக்கீங்க பூரா. இல்ல நான் தான் அடுத்து கிங் 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 ஸ்டாருங்கிறியே. எத்தனை கிங் ஸ்டார் இருக்கங்க? நீ ஒருத்தன் தான் கிங் ஸ்டாரா இருக்க. ஆமா, நான் தான் அடுத்த ரஜினிகாந்த், நான் தான் அடுத்த தளபதி, அப்படி சொல்லுங்க. கிங் ஸ்டார் தான், கிங் ஸ்டார் தான். தளபதி பேர் வச்சா சொல்லுற, சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் வச்சா சொல்லுற, கிங் ஸ்டாருங்கிற யாருக்கு வைக்கிறது இல்லை. அதனால அந்த தளபதி சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி போடணாங்கிறீங்க? ஆமா, அதுதான் அவங்களுக்கு கொடுத்த பேரு. நம்மளுக்கு அடுத்த போய் தளபதி போயிட்டு நம்மளும் தளபதி ஆகணும்னு ஆசைப்படுறது.
சூப்பர் ஸ்டார் இடத்துல போய் நம்ம சூப்பர் ஸ்டார்னு குடிக்கூடாது, போட்டி போடக்கூடாது. நம்ம வழி தனி வழி போட்ட வழியும் அப்புறம் ஆர்வோ வாட்டர் பியூரிஃபையர் இது பண்ணிட்டு சினிமாவில் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. ராஜா தான் உலகத்தை ஆளணும், ராஜா தான் உலகத்தை ஆளணுமா? அதான் கிங் ஸ்டார் தான் இதுக்கு மேலே உலகத்தை ஆள போகிறாரு. இப்படியா இல்லை இப்படியே இப்படி இப்படியா?